கொரோனா வைரஸ் தொற்றால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இடைவிடாமல் தங்களது உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக ரஜினி மக்கள் மன்றத்தினருக்கு நடிகர் ரஜினிகாந்த் ஒரு வாழ்த்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் உடனே அதிக வழி தெரியாது இப்போது நமக்கு ஏற்பட்டிருக்கும் கொரோனா எனும் அடி சாதாரண அடி அல்ல வல்லரசு நாடுகளையே கதிகலங்க வைத்திருக்கும் பிசாசுத்தனமான அசுர அடி இப்போதைக்கு இது தீராது போல தெரிகிறது இதனுடைய வழி வருங்காலங்களில் பல விதங்களில் நமக்கு பல கடுமையான வேதனைகளை தரும் என்று ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் உங்களது குடும்பத்தாரின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து அவர்களை பாதுகாப்பதுதான் உங்களது அடிப்படை கடமை எந்த சூழலிலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் முகக்கவசத்தை அணியாமலும் இருக்காதீர்கள் ஆரோக்கியம் போச்சுன்னா வாழ்க்கையே போச்சு அப்படின்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து திரு இந்த கொரோனா கால ஊரடங்கில் எந்த மாதிரி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த் என்ன நேரடியாக செய்தார் ரஜினிகாந்த் மக்கள் மன்றத்தினர் தொடர்ந்து பல மாவட்டங்களில் உதவிகள் செய்து வருகிறார்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் இது குறித்து பேசாமல் இருக்கிறார் அது குறித்து அவருடைய ட்விட்டர் பக்கத்திலோ அல்லது அவருடைய அறிக்கையிலோ ஏன் அவர் வாழ்த்தாக தெரிவிக்கவில்லை என்று பல முறை நம்ம ஆதன் தொலைக்காட்சியில் கூட குறித்து விவாதித்தோம் அதனுடைய வெளிப்பாடாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினி மக்கள் மன்றத்தின் அறிக்கையின் வாயிலாக இன்றைக்கு அன்புடன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையெழுத்திட்ட ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிக்கையின் சாரம் என்ன சொல்கிறது என்றால் கொரோனா ஒரு தீராத கதிகலங்க வைத்திருக்கும் ஒரு பிசாசுத்தனமான அசுரடி அடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வலியும் வேதனையும் இன்னும் பெரியதாக இருக்கும் வருங்காலங்களில் இந்த வேதனைகளை நாம் பெரும் கடுமையான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியதற்கும் ஆகையால் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் போச்சுன்னா வாழ்க்கையே போச்சு அப்படின்னு திரு ரஜினிகாந்த் சொல்லி முடித்திருக்கிறார் ரஜினிகாந்தின் இந்த அறிக்கை தமிழக மக்களுக்கும் அவருடைய மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் வாழ்த்தை சொல்வது மட்டுமல்லாமல் தமிழக மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்கான ஒரு வார்த்தையாக பதிவிட்டுள்ளார் என்பதே தெரிகிறது